டாக்டர், நான் அழகுநாச்சியர் மருமக பேசுறேன். எங்க அத்தை வாந்தி எடுக்கிறாங்க டாக்டர். ஆமா டாக்டர், உடனே புறப்பட்டு வாங்க. இப்ப என்ன ஆச்சு? டாக்டருக்கு போன் பண்றேன். ராத்திரி எல்லாம் என்ன பலகாரம் சாப்பிட்டேன், சரிக்கலையா என்னமோ? சரி, என்ன பலகாரமா இருந்தாலும் என்ன பரிகாரம் கண்டுபிடிக்க வேணாமா? அதுக்கு தான் டாக்டர் வர சொன்னேன். வாங்க டாக்டர், வாங்க உட்காருங்க. என்ன அழகுனாச்சு? சும்மா பித்த வாந்தி தான், அதுக்கு போய் போன் பண்ணிட்டா. சரி சரி, கை கொடு பாப்போம். என்ன அழகுனாச்சு? ஊர்ல உனக்கு இருக்கிற பேர் என்ன, அந்தஸ்து என்ன, கௌரவம் என்ன? சே, இந்த வயசுல போய் நீ இப்படி நடந்துக்கலாமா? என்ன டாக்டர், நீ சொன்ன மாதிரி இது பித்த வாந்தி இல்ல, புள்ள வாந்தி. இருக்காது, இருக்கவே இருக்காது, இருக்கவே இருக்காது. நல்லா பாருங்க டாக்டர், நல்லா பாருங்க. பண்றதை பண்ணிட்டு நல்லா பாரா. ஒரு நாளைக்கு 700 கேஸ் பாக்குறேன், எனக்கு தெரியாதே என்ன? இது உனக்கு ரெண்டாவது மாசம். வீட்டை விட்டு போய் 3 மாசம் ஆகுது, அத்தை 2 மாசம் கர்ப்பம்னா எப்படி? அத்தை கர்ப்பம் ஆனதுக்கு நீ ஏன் செவுத்துல முட்டிக்கிற? இந்த வீட்டுல இருக்கிற ஒரே ஒரு ஆம்பளை நான் தான். ஏன், நான் ஆம்பளை இல்லையா? தம்பி, கர்ப்பமானது உங்க அம்மா. என்ன சொன்னீங்க? அதுக்கு மாந்த அநியாயம். அது எங்க அப்பா இல்லாத நேரத்துல யார் அந்த திடீர் அப்ப? எல்லாம் உங்க அப்பா தான், கண்டுக்காதீங்க. எனக்கு தெரியாதான? Who is that black sheep? அதுதான் பா தெரியல. பாதி ராத்திரில பதுங்கி பதுங்கி வந்து பட்டா நிலத்துல பயிர் பண்ணிட்டு போயிட்டான். பையோட திரிஞ்சுக்கிட்டு இருந்தனா இனிமே பழியோட திரிய போறேன். மாமா கிட்ட கையெழுத்து வாங்கிட்டோம், எப்ப வச்சுக்கலாம்? நான் சொல்லி இத்தனை நாள் கழிச்சு வந்திருக்கீங்க, இனிமே ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன டாக்டர் திடீர்னு இப்படி ஒரு கொண்ட தூக்கி போடுறீங்க? என்ன, ஏற்கனவே உனக்கு பிளட்ல சுகர், கொலஸ்ட்ரால் எல்லாம் அதிகமா இருக்கு. 3 மாசம் வேற முடிஞ்சு போச்சு, இப்ப போய் அபாஷன் பண்ணா உயிருக்கே ஆபத்து வரலாம், எனக்கு கெட்ட பேர் வந்துடும். ரிஸ்க் எடுக்க நான் விரும்பல, என்னால செய்ய முடியாது. ஐயோ, எங்க அத்தை உயிருக்கு ஆபத்துனா வேண்டாம், விட்டுருங்க. எனக்கு எங்க அத்தை தான் முக்கியம். நல்ல ஃப்ரெண்டா இருப்ப, இந்த சந்தர்ப்பத்துக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு பார்த்தா இப்படி சரி பண்றீங்க. ஏற டாக்டர் இல்ல, நீங்க வாங்க. இல்ல, 4 எழுத்து படிச்சுட்டு திமிர் விழுக்கு. வாங்க, அவங்க கிடக்கட்டும். சட்டி சுட்டதடா, கை விட்டதடா, புத்தி கேட்டதடா. ராசாவே, இந்த ரோசா இருக்குதுங்க, ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க என்ற உசுர வந்து ஊறுத்துதுங்க. நான் எசப்பாட்டு கேட்டிருக்கிறேன், இப்படி ஒரு எதிர்பார்ப்பை கேட்டதே இல்ல. நான் சட்டின்னு சொன்னது உண்மை இல்ல, கொக்காவே. ஆனாலும் நீங்க அக்காவை சட்டின்னு சொன்னது எனக்கு பிடிக்கல, இந்த பிஞ்சு மனசு தாங்கல. கொக்காவை நான் சட்டியும்ப, உடஞ்சு போன புட்டியும்ப, பிஞ்சு போட தட்டியும். கல்யாணம் ஆகி இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் என் வாழ்க்கையில வசந்தம் வீசுது. இந்த நேரத்துல அந்த சனியை ஞாபகப்படுத்துறீங்க, போய் சாப்பாடு போடு. என்ன சாப்பாடு? நித்த நித்த நெல்லு சோறு, நேத்து வச்ச மீன் குழம்பு எண்ணெய் இழுக்குதையா? ஏன் இன்னைக்கு வச்சது? எவனுக்காவது கொடுத்ததியா? இத பாருங்க, நீங்க எதுல வேணா சந்தேகப்படுங்க, ஆனா என் கற்பை பத்தி மட்டும் சந்தேகப்படாதீங்க. என் கற்பு காத்துப்பட்டா கரைஞ்சு போயிடும்னு காபந்து பண்ணி வச்சிருக்கிறாங்க. சாப்பிடுங்க அத்தா, சாப்பிடுங்க. இப்படி அன்பா அனுசரணையா, பண்பா பரிவா, என்னைக்காவது அந்த சொரினா எனக்கு பரிமாறி இருக்குமா? இதுக்கு போய் ஏன் இப்படி கலங்குறீங்க? அதுக்குதான், இனிமே நான் இருக்கேன்ல. சொல்லுங்க. முதல் மரியாதை சிவாஜி மாதிரி சதைய முழுங்கிட்டு உள்ள மட்டும் உருவீங்கன்னு பார்த்தா மொத்தத்தையும் முழுங்கிட்டீங்களே. மோகத்துல முள்ள இருக்கிறத மறந்துட்டேன், முழுங்கிட்டேன். சீக்கிரம் கட்டளை போடு, சாப்பிட்டு நான் தூங்கணும். என்னது, நான் பக்கத்துல இருக்கும்போது உங்களுக்கு தூக்கமா? ஆமா, தூங்கினாதான் கனவுல அந்த மூதேவி தலையை விரிச்சு போட்டு வருவான். செருப்ப சாணியில தொட்டு அவளை 4 அடி அடிக்கணும், அப்பதான் என் ஆத்திரம் அடங்கு. நீங்க தூங்கினா தானே உங்களுக்கு கனவு வரும், கனவு வந்தா தானே அக்கா வருவாங்க, அக்கா வந்தா தானே நீங்க செருப்பால் அடிப்பீங்க. உங்களை நான் தூங்க விட மாட்டேன். நான் அவளை செருப்பால் அடிக்காம விடவே மாட்டேன்.
கனவா? இருக்காது, இருக்கவே இருக்காது. கட்டின பொண்டாட்டியே தொடறதுக்கு பயப்படுற மாதிரி இன்னொரு பொம்பளை தொடறதுக்கு எப்படி தைரியம் வரும்? கணக்கு, எங்க போயிட்டான் இவன்? யோ கணக்கு, யோ கணக்கு, எங்க போயிட்டான்? கூட்ட கொண்டு ஓடியாது நிப்பா. ஆனையே காணுமே. மீனாட்சி, மீனாட்சி, என்ன இவளையும் காணும்? கூட இருந்தே குழி பறிச்சிட்டாளா? ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? யாரையுமே காணும். கந்தசாமி எங்க? குடிக்க தண்ணி கூட வைக்காம எங்க போயிட்டாங்க? மோட்டர் கூட போடாம வச்சிருக்காங்க. தோட்டக்காரர், தோட்டக்காரர், தோட்டக்கார, எங்க போய் தொலைஞ்சானுங்க இவனுங்க எல்லாம்? இங்க யார் அழகனாச்சு? நான்டா. சேடு உங்ககிட்ட பேசணும்னு வந்திருக்காரு. என்ன பேசணும்? உங்க புருஷன் வீரபாண்டியன் நம்பிலுக்கு வீடு வித்துட்டாரு. நீங்க வீடை காலி பண்றீங்க இல்ல? நம்பில் கோட்டு மேலே போறான். இதுக்கே அசந்தா எப்படி? முதல்ல திருநீர்மலை நடக்க போற கல்யாணத்தை போய் நிறுத்துங்க. ஐயோ, நிலைமையில படிக்கட்டு ஏறி வரலாமா? கீழே இருந்து அச்சதைய கடாசி இருக்கலாமே. ஐயா, நீயும் கட்சி மாறிட்டியா? அப்பதான் எனக்கு கூட இருந்தே குழி பறிச்சுட்டானா? நீ இவங்களோட சேர்ந்துட்டியா? அப்ப உங்ககிட்ட சொத்து இருந்தது, பணம் இருந்தது, சொரண்டி தின்றதுக்கு கூட இருந்தாரு. இப்ப உங்ககிட்ட என்ன இருக்கு? எல்லாமே எங்கிட்ட வந்துருச்சே. டேய் லக்ஷ்மி, மிஸ்டர் லக்ஷ்மி நாராயணன். ஏண்டா, ஆஸ்தி பாஸ்தி எல்லாம் போனதும் இல்லாம மான மரியாதை எல்லாம் விட்டுட்டு இப்ப உங்ககிட்ட வந்திருக்கேன். இப்ப போய் அப்படி பேசுற? ஒரு தாய்க்கு சொத்து பிள்ளைங்க, ஒரு பொண்ணுக்கு சொத்து புருஷன், இது ரெண்டையும் விட்டு திண்டாடுறவங்கிட்ட எவன் இருப்பான்? ஏண்டா கிறுக்கு போய் பவனே, தாலிய தானமா கொடுக்க வந்திருக்காங்க. அவங்க கிட்ட தகராறு பண்ணிட்டு இருக்கிறிய. முதல் உள்ள வர சொல்லியே அச்சதையை கையில் கொடு. நான் ஒன்னும் அச்சதையை போட்டு ஆசீர்வாதம் பண்ண வரல. உயிரை போனாலும் சரி, என் உரிமையை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். தகராறு பண்றியா? டா, யாருமா அது கல்யாணத்துல வந்து கிரேட்டா பண்றது? அடேடேடேடேடு, நம்ம பழைய சம்பந்தி அம்மாவா? நல்லா இருக்கிறீங்களாமா? அம்மா மீனாட்சி நாச்சியார், கல்யாண பொண்ணுக்கு தோழி பொண்ணு இல்லைன்னு சொன்னியே, இவங்களை கூட்டு போய் பொண்ணுக்கு அலங்காரம் பண்ண சொல்லு. போங்கம்மா. என்னய்யா? மாமனார, உனக்கு தான் அறிவு இருக்குதா? கொள்ளிக்கை எடுத்து தலை சொல்லி சொல்றிய? யாராவது சக்கலத்துக்கே சவரசனம் பண்ணுவாங்களா? இதா வந்துருக்குறாங்க. ஓரமா உட்கார வச்சு ஒரு இலைய போட்டு சாப்பாடு போடுங்க. நிக்க வச்சு பேசிட்டு மாப்பிள, பலகார பந்தி முடிஞ்சு போச்சு, இனி கல்யாணத்துக்கு அப்புறமா தான் சாப்பாடு. உங்க அம்மா மேல அக்கறை இருந்தா ஏதாவது ஹோட்டல் கூட்டு போய் டிஃபன் வாங்கி கொடு. அம்மாவா? என்னைக்கு நான் வீட்டை விட்டு வெளியே வந்தனோ அன்னைக்கு அம்மா புள்ளன்ற உறவுல அறந்து போச்சு. அவங்களுக்கு நான் மகனும் இல்ல, எனக்கு அவங்க தாய் இல்ல. எனக்கு தாய், சின்ன தாய், பெரிய தாய், தெய்வத்தாய் எல்லாமே அவங்க தான். அம்மா, அம்மா, அம்மா! என்னடா மகனே? யாரோ ஒரு பொம்பளை என்ன மகன்னு சொந்த கொண்டாடுறாங்கம்மா? எடுத்து இலையில வச்சு பகுந்து தோரணம் கட்டிடுவேன். அடியாய், எவடியாவா? நான் இருக்கும்போது ஏன் பிள்ளைய சொந்த கொண்டாடுற? தைரியம் இருந்தா முன்னாடி வாடி. அக்கா வாங்க, அக்கா வாங்க. எங்க நீங்க
வராம இருந்துடுவீங்களோன்னு என் மனசு திக்குன்னு இருந்துச்சு. இப்பதான்க்கா எனக்கு திருப்தி ஆச்சு. வாயும் வயிறுமா வந்துக்கிறீங்க, உங்க கையால அச்சதி எடுத்து உங்க மனசார என்ன வாழ்த்துங்கக்கா. நீங்க வாழ்த்துற வாழ்த்துல என் குளம் விளங்கணும், என் கொடி விளங்கணும், என் மடி விளங்கணும், அப்புறம் மத்தது என்ன இருக்கோ எல்லாம் விளங்கணுமாக்கா. ஏய், என்ன தைரியம் இருந்தா எங்க அத்தை வாழ்க்கையை பங்கு போட்டது இல்லாம அச்சதை கொடுத்து ஆசீர்வாதம் பண்ண சொல்லுவேன். அவங்க என்ன சக்கரத்தையும் நினைக்க வேண்டாம், சகோதரியா நினைச்சுக்கிட்டோம். அக்கா நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன். அவங்க உங்களை கைவிட்டாலும் நான் உங்களை கைவிட மாட்டேன். நீங்க சாகர வரைக்கும் என் வீட்டிலேயே சமையல்காரியா இருந்துக்கலாம். இது கத்தியா 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 இன்னைக்கு வரைக்கும் என்ன புருஷனா இல்ல ஒரு மனுஷனா நினைக்க வேண்டாம். எடுபடியா நடத்தினா, எடுத்தறிஞ்சு பேசினா, அத்தனையும் பொறுத்துக்கிட்ட. ஏன் இவளுடைய சொத்துக்காகவும் சொன்ன கேட்ட சோத்துக்காகவும்மா இல்ல? கல்யாணங்கிறது ஒரு புனிதமான பந்தம், புருஷம் உண்டாட்டிக்கிறது ஒரு தெய்வீக சொந்தம். வழி வழியா வர்ற இந்த தர்மத்துக்கு கட்டுப்பட்டுதான் நான் அத்தனையும் பொறுத்துக்கிட்டேன். மாமா, அத்தையோட சொத்தை பறிச்சுக்கிட்டு அவங்களை நடுத்தருல நிறுத்தினதும் இல்லாம இப்ப சொந்தத்துக்கே சங்கோதம் பாக்குறீங்களா? அத்தை இப்ப நினைச்சா கூட உங்களை தம்பியை நினைக்க முடியும், தெரியுமா? எப்படிங்கிற முத பொண்டாட்டி உயிரோட இருக்கும் போதே இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறது சட்டப்படி தப்பு. அதே சட்டத்துல உள்ள புருஷன் இருக்கும் போது கள்ள புருஷனால கர்ப்பம் தெரிச்சா கழட்டி விடுறலான சட்டம் இருக்கு, தெரியுமில்ல? பெத்த தாய பார்த்தா அப்படி ஒரு வார்த்தை சொன்னேன். குருவி கூட்ட குச்சியால கழிச்ச மாதிரி கோடி வாழ வேண்டிய என் பிள்ளையும் மருமகளையும் கோர்ட்டு உத்தரவால தடுத்துட்ட. தாயிர் சிறந்தது ஒரு கோயிலும் இல்லைன்னு சொல்லுவாங்க, ஆனா என் பிள்ளை என்ன தாயே இல்லைன்னு சொல்லிட்டானே. இதை விட தண்டனை அவன் எனக்கு வேற என்ன கொடுக்க முடியும்? எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க, நான் செஞ்ச தப்பையெல்லாம் நான் உடந்துட்டேன். ஆஸ்தியும் பாஸ்தியும் கடைசி வரைக்கும் வராது, சொந்தமும் பந்தமும் தான் சுடுகாடு வரைக்கும் வருங்கிறத எல்லாரும் எனக்கு உணர்த்திட்டீங்க. உங்களை எல்லாம் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், என்ன கை விட்டுடாதீங்க. நீங்க கெஞ்சினாலும் சரி கதறினாலும் சரி இந்த கல்யாணத்தை நிறுத்தவே முடியாது. ஏன் முடியாது? தவறு செஞ்ச உங்களுக்கு மன்னிப்பே கிடையாதா? மடி தாலி கட்டின புருஷன்ல இருந்து நான் தவம் இருந்து பெற்ற புள்ள வரைக்கும் என்ன தள்ளி வச்சுட்டாங்க. பழசையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு நீயும் என்ன பழி வாங்கிடாதம்மா. ஒரு பொம்பளையோட தவிப்பு இன்னொரு பொண்ணுக்கு தான் தெரியும். நீயே சொல்லு, உன் கண்ணு முன்னாலேயே உன் புருஷன் இன்னொரு பொண்ணுக்கு தாலி கட்டின அதை பாத்துக்கிட்டு உன்னால சும்மா இருக்க முடியுமா? அத்தை, நீங்க சொல்றது எல்லாம் நியாயம்தான், ஆனா இலையில உட்கார்ந்ததுக்கு அப்புறம் எந்திரின்னு சொல்றது ரொம்ப பாவம். இவ்வளவு ஏற்பாடு செஞ்சதுக்கு அப்புறம் என்னால கூட இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாது. அதை நிறுத்த அந்த ஆண்டவனாலதான் முடியும். அதனால அவன் கல்லே போய் விழுங்க. துரோகம் பண்றதும் தப்பு, பொண்டாட்டி புருஷனுக்கு துரோகம் பண்றதும் தப்பு. ஏன் தெரியுமா? என்னம்மா பயந்துட்டியா? நீ திருந்தினதுக்காக நாங்கெல்லாம் போட்ட நாடகம்னா இந்த கல்யாணம். இந்த வயசுல இருந்தாலும் யாராவது கட்டிக்குவாங்களா? இப்ப யாருக்கு தெரியுமா கல்யாணம்? அங்க கவனி என்ன மன்னிச்சிருங்கக்கா, நல்லது நடக்கணுங்கிறதுக்காக தான் நான் இப்படி நடந்துகிட்டேன். அப்ப நான் கர்ப்பமா இருக்கிறதா? அப்படி எதுவும் இல்ல அழகுநாச்சி, உன் வயிற்றுல ஒரு சின்ன கட்டி, அது கரைய நான் அப்பவே மறந்து கொடுத்தாச்சு. அந்த இடி மின்னல் எல்லாம் எங்க செட்டப். அப்பனை பத்தி உனக்கு தெரியாதாமா? அப்ப மணமக்களை வந்து வாழ்த்துங்க சம்பந்தி.